அறிவுசார் அவையோர் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவிஷா விவேகானந்தன். நான் ஆயர்தாவார் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். என் வயது 11. இன்று நான் பாவலேறு மொழி ஞாயிறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய தமிழ் வாழ வேண்டுமா எனும் கவிதையை ஒப்புவிக்கிறேன். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்பதிலும் தமிழ் வாழாது. தமிழ் பெயரை, தமிழ் பெயரை வைப்பதிலும் தமிழ் வாழாது. குமிழ்ச்சிட்டை, குமிழ் சிரிப்பை பெருஞ்சிரிப்பாய் அவிழ்த்து கொட்டும் கொக்கரிப்பு பேச்சாலும், கொக்கரிப்பு பேச்சாலும் தமிழ் வாழாதே. அமிழ்கின்ற நெஞ்சமெல்லாம், நெஞ்சமெல்லாம் குருதியெல்லாம் ஆர்த்தெழும் முள்ளுணவெல்லாம் குளிருமாறே, குளிருமாறே இமிழ் கடல் சூழ் உலகமெல்லாம் விழா கொண்டாடி ஏற்றமிகச் செய்வதிலும், ஏற்றமிகச் செய்வதிலும் தமிழ் வாழாதே, தமிழ் வாழாதே. பட்டிமன்றம் வைப்பதிலும் தமிழ் வாழாது, பாட்டரங்கம் கேட்பதிலும் தமிழ் வாழாது. எட்டி நின்ற இலக்கியத்தில், இலக்கியத்தில் இரண்டு ஒரு பாட்டை எடுத்துரைத்து சுவைப்படவே, சுவைப்படவே முழங்கினாலும் தட்டி சுவர் தொடர் வண்டி உந்து வண்டி தம்மிழலாம் தமிழ் தமிழ் என்று எழுதி வைத்தே முட்டி நின்று தலையுடைந்து, முட்டி நின்று தலையுடைந்து முழங்கினாலும் மூடர்களே தமிழ் வாழப்போவதில்லை, தமிழ் வாழப்போவதில்லையே. செந்தமிழ்ச்சை அறிஞர்களை புறத்தல் வேண்டும் செப்பமொடு தூய தமிழ், செப்பமொடு தூய தமிழ் வழங்கல் வேண்டும். முந்தை வரலார் அறிந்து தெளிதல் வேண்டும் முக்கழக உண்மையினை, முக்கழக உண்மையினை தேர்தல் வேண்டும். வந்தவர் செய் தீங்குகளால் தமிழர் குற்ற வரலாற்று வீழ்ச்சிகளை எடுத்து கூறி, எடுத்து கூறி நொந்தவுடன் எழித்தது போல், நொந்தவுடன் செழித்தது போல் புதிய வையம், புதிய வையம் நோக்கி நடையிட வேண்டும், நோக்கி நடையிட வேண்டும். தமிழ்தான் வாழும், தமிழ்